குட் மார்னிங், பிரைஸ் த லார்ட். இந்த காலை நேரத்திலும் சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன். தின தியான நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட நேரத்தை செலவிடுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இன்றைய தியானத்திற்காக ரோமர் நிருபம் 1:28 நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். மறுபடியுமாய் நான் சொல்லுகிறேன், ரோமர் 1:28. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அன்பானவர்களே, இந்த வசனத்திலே தேவனை அறிந்து கொண்டே இருக்கிற ஒரு அறிவு இல்லாமல் இருக்கும் என்றால் அந்த மனிதனுக்கு எவ்வளவு தீங்கு நேரிடும் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்திலே சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அதாவது தேவனே அவர்களை தகாத காரியங்களை செய்யும்படியாக, தேவையற்ற காரியங்களை செய்யும்படியாக, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்படியாக ஒரு கேடான சிந்தைக்கு தேவன் ஒப்பு கொடுத்து விடுவாராம். இதே அதிகாரத்தின் 24 பார்க்கும்பொழுது கடைசியில தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தாராம். 26 ஆரம்பத்திலே பார்க்கும்பொழுது இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இது புறஜாதிகளுக்கு நிச்சயமாய் பொருந்துகிற ஒரு வசனமாய் காணப்படுகிறது. ஏன் அவர்கள் கெட்டு போகிறார்கள்? ஏன் அவர்கள் இச்சையின் மூலமாக வருகிறதான வியாதிகளினாலே வேதனைப்படுகிறார்கள்? ஏன் அவர்கள் சிந்தைகள் மிகவும் கேடாக இருக்கிறது என்று பார்க்கும்போது அவர்கள் தன்னை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு என்ன இல்லையா? மனம் இல்லையா? விருப்பம் இல்லையா? அதில் ஒரு வாஞ்சை இல்லையா? ஆகவே தேவனே இப்படிப்பட்ட காரியங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில நடக்கும்படியாக ஒப்பு கொடுத்து விடுகிறார் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, அந்த தகாதவைகள் அதுக்கு ஒரு பெரிய பட்டியலே இந்த இடத்துல 29 ஆரம்பிக்கிறது. கிட்டத்தட்ட நான் அதை வாசித்து எண்ணி பார்த்தேன், 32 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 24 அல்லது 25 தகாத காரியங்களை செய்யும்படியாக அவர்களுடைய சிந்தை கேடா இருக்கிறது என்று ஒரு பெரிய பட்டியலே இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்கிறதை நம்மாலே பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இதே அப்போஸ்தலனாகிய பவுல் தான் பிலிப்பியர்ல கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நாம் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆம்பிரியமானவர்கள், இந்த பவுல் ஒரு காலத்திலே சவுலாக இருக்கும்போது தேவனை அறிகிற அறிவை, இயேசுவை அறிகிற அறிவை பற்றி கொண்டிருக்க மனதில்லாது இருந்தபடியினால் தான் அவன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்திக் கொண்டிருந்தான், சபைகளை அழித்து கொண்டிருந்தான், கேடான காரியங்களை அவன் செய்து கொண்டிருந்தான். ஆனால் இயேசுவின் சந்திப்பின்கு பிறகாக அவனுடைய வாழ்க்கையில் இயேசுவை அறிந்து கொள்ளுகிற அந்த
அறிவின் நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு கேடான காரியங்களை செய்து கொண்டிருந்ததான அந்த சவுல் அப்போஸ்தலனாகிய பவுலாக மாறி அநேக காரியங்களை நன்மை செய்கிற மனிதனாக தேவனுக்கு சாட்சியாய் நிற்கிறதான மனிதனாக மாறிவிட்டான். பிரியமானவர்களே, அப்பிரியமானவர்களே, நாம் கூட ஸ்தோத்திரம் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி உண்மையிலேயே தேவனை நாம் அறியாமல் ஒருவேளை கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் பெற்று இருந்தாலும் கூட ஸ்தோத்திரம் தேவனை அறிகிற அறிவை நாம் கடைசி வரைக்கும் பற்றி கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். நேற்றைய நாளிலே நாம் கொஞ்சமாவது தேவனை குறித்து அறிந்திருக்க வேண்டும். இந்த நாளிலே கொஞ்சமாவது தேவனை குறித்து அறிந்து கொண்டு இருக்க வேண்டும். நாளைய தினத்திலும் தேவனை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் மகா பெரிய தேவனாக இருக்கிறார். அவரை ஒரு நாளிலே ஒரு பொழுதிலே நம்மால் முழுமையாய் அறிந்து கொள்ளவே முடியவே முடியாது. அப்படியானால் இந்த தேவனை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்? தேவன் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறதான இந்த வேத புத்தகத்தை நிறுத்தி நிதானமாய் ஒவ்வொரு வார்த்தையாய் நிறுத்தி நிதானமாய் நாம் வாசிக்கும் பொழுது, நாம் தியானிக்கும் பொழுது இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நம்மாலே முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை அறிந்து கொள்ளுகிறதான அந்த அறிவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு கல்வி அறிவு என்று ஒன்று இருக்கிறது. ஜனங்களுடைய அதிகமான நேரத்தை அது எடுத்து கொள்ளுகிறது. அடுத்து பகுத்தறிவு என்று அநேகர் சொல்லி தேவனை விட்டு தூரமாய் போய் கொண்டிருக்கிறார்கள். தேவனே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து நுண்ணறிவு என்று ஒன்று இருக்கிறது. அது புதிய புதிய காரியங்களை கண்டுபிடிப்பது, விஞ்ஞானத்தில் முன்னேறுவது, இப்படிப்பட்ட காரியங்களிலே ஜனங்கள் அவர்கள் ஆர்வம் காட்டி அதிலே போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனை அறிகிற அறிவை பற்றி கொண்டிருக்க மாத்திரம் மனதில்லாமல் இருப்பார்கள் என்றால் எவ்வளவு கல்வி அறிவு பெற்றிருந்தாலும், என்னதான் பகுத்தறிவு அடைந்தவர்களாக இருந்தாலும், என்னதான் நுண்ணறிவு படைத்தவர்களாக இருந்தாலும், அவர்கள் கேடான சிந்தையிலே அவர்கள் சிக்கி ஓ சோத்திரம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அவர்கள் செய்வார்கள் என்பதை இந்த வேத வசனத்தின் மூலமாக நம்மாலே அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களை ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17:3 ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே ஸ்தோத்திரம். நல்ல கல்வி அறிவை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதில் எந்த விதமான தடையும் இல்லை. ஓ சோத்ரோ, பகுத்தறிவு என்பது எது நன்மை எது தீமை என்பதை அறிந்து கொள்வது மாத்திரம் இல்லாதபடிக்கு ஸ்தோத்திரம். நுண்ணறிவு என்பதை ஓ பயன்படுத்தி அநேக காரியங்களை நாம் கண்டுபிடிப்பதிலும், அநேக காரியங்களை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதிலும் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் தேவனை அறிகிற அறிவுக்கு நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும். பிரியமானவர்களை ஸ்தோத்திரம். வேதத்தோடு கூட அதிக நேரம் உட்கார்ந்து ஆண்டவரிடத்தில் ஒரு ஜபத்தோடு கூட, ஆண்டவரே நான் ஒரு சிறு பிள்ளையைப் போல, சிறு குழந்தையைப் போல, ஆண்டவரே மகா பெரிய தேவனாகிய உம்மை அறிந்து கொள்ள ஆண்டவரே நான் அமர்ந்திருக்கிறேன். உம்முடைய வார்த்தைகள் மூலமாக ஆண்டவரே உம்மை எனக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லி காத்திருக்கும் பொழுது தேவனை அறிகிற அறிவை நாம் பற்றி கொண்டிருப்போம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை ஆசீர்வாதங்கள் வந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும், தேவனை அறிகிறதான அந்த அறிவை நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டும். அதை ஒருபொழுதும் நாம் விட்டுவிடவே கூடாது. அது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி சுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு பகுதியாய் ஒரு பங்காய் இருக்கிறதோ, அப்படியே தேவனை ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ளுகிறதான அந்த காரியத்தில் நம்முடைய பங்கு அதிகமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்கள், ஏதோ கடமைக்காக கொஞ்ச நேரம் வேதத்தை வாசித்தோம், ஏதோ கடமைக்காக நான்
ஆலயத்துக்கு சென்றேன், ஜப கூட்டங்களுக்கு சென்றேன் என்று இருந்து விடாதபடிக்கு ஸ்தோத்திரம். நாம் இதில் ஒரு ஒரு பொறுப்புள்ளவர்களாய் நாம் ஆர்வம் காட்டும் பொழுது கேடான சிந்தைக்கு தேவன் நம்மை விட்டு கொடுக்கவே மாட்டார். பிரியமானவர்களை சுபிக்கலாம நல்ல பிதாவே, அருமையான இந்த காலை நேரத்திலும் கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தேவனே, உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர ஆண்டவரே கர்த்தற்கருவை செய்யும்படி ஆட்சிப்பிக்கிறேன். இந்த உலகமானது பலவிதமான ஆண்டவரே மாயையான காரியங்களை காண்பித்து ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர்ந்து விடாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். பெயரளவுக்கு கிறிஸ்தவர்களாய் இருக்கும்படியாய் எங்களை ஆண்டவரே அப்படியாக பழக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறது. இந்த வஞ்சனையிலிருந்து நாங்கள் விடுபட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரோ விடுதலையோடு கூட ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ளுகிற அறிவிலே நாங்கள் வளர கர்த்தர் கிருபை செய்யும். இந்த நாளையும் கூட ஆசீர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். காட் பிளஸ் யூ. டேக் கேர்.